அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் பாரம்பரிய தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்லா கட்டை அதன் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கர்லா கட்டையின் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த சிறப்பான வீடியோவை பார்ப்போம். வணக்கம். கர்லா கட்டை பயிற்சியில் கர்லா கட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்லா கட்டையில் முதல் பயிற்சியே கை கரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கை நீளம் இருக்கிறதுனால இதை வந்து கை கரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கை எவ்வளோ நீளம் இருக்கோ அதே போல் ஒரு பகுதி நீளமாக இருக்கும். இதுக்கு பேர் கை கரலை. நம்ம இந்த கை கரலில் மருத்துவ குணம் அடங்கிய மரங்களை தான் இதுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா? நம்ம உடல் தகுதிக்கு தகுந்தபடி வெயிட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 கிலோனா 3 கிலோ, 5 கிலோனா 5 கிலோ, அந்த தகுதி நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் கை கரலையில் ஒரு 3 கிலோ வச்சுக்கோமே, அதில் இந்த கை கரலை பயிற்சியை நம்ம பண்ணலாம். ஓகே, இது கை கரலை. இந்த கை கரலையில் இன்னொரு வகை அகத்தியர் கரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தியர் போல் குள்ளமாக இருக்கிறதுனால இதுவும் கை கரலை பயிற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு கரலா கட்டை தான். ஓகே, இது வந்து மருத மரத்தில் செய்யப்பட்ட ஒரு கரலா கட்டை. இது வாகை மரத்தில் பண்ண கை கரலை. இது குஸ்தி கரலைன்னு சொல்லுவாங்க. இதோட விலை வெயிட் வந்து 6.5 கிலோ. இது நாட்டு கருவை இடத்துல பண்ண மரம் குஸ்தி கரலை. குஸ்தி பயிலுவான்கள் அந்த காலத்தில் இந்த பயிற்சி பண்ணி தான் குஸ்தி சண்டையே போடுவாங்க. இதுதான் அதுக்கான முதல் தகுதியே. இது வந்து 6.5 கிலோ வெயிட், குஸ்தி கரலை இதுக்கு பேர். ஓகேங்களா? இது வந்து படிக்கரலைன்னு சொல்லுவாங்க. படிக்கரலை படி அளவு இருக்கிறதுனால படிக்கரலை. ஆனால் இது இந்த மாடலுக்கு பேர் இந்தியன் கிளப் மாடல். ஓகே, இது ஒரு கரலா கட்டை பயிற்சிக்கு உள்ளது. இது வந்து என்ன கரலை? படிக்கரலை. இதுவும் நாட்டு கருவடத்தில் செஞ்சது. அடுத்தது சம்தோலா. இரண்டு கை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு வுட்டு. ஸோ இது வந்து சம்தோலான்னு சொல்லுவாங்க. இதில் பயிற்சி முறைகள் வேற. ஓகே, இந்த பயிற்சியிலும் உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். சரிங்களா? அதில் சம்தோலான்றது ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி. உடலை பலமாக்கும், உறுதியாக்கும், இடுப்பு வலி தொப்பையெல்லாம் குறையும். அதனால் இந்த சம்தோலா பயிற்சியை எல்லாரும் ரெகுலராக பண்ணாங்கன்னா இடுப்பை பற்றி கவலைப்பட வேணாம், வயிறை பற்றி கவலைப்பட வேணாம், முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இதில் பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக என்ன பண்ணலாம், பயிற்சி செஞ்சு அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் கதாயுதம். அது கொண்டு வரல. ஆஞ்சநேயர் கதாயுதம் ரொம்ப அருமையான பயிற்சி, வீச்சு பயிற்சிக்கு பயன்படும். ஓகே, அடிப்படை இதுதான். ஓகேங்களா?